நத்திங் சைட்லேருந்து இப்போ நத்திங் ஃபோன் 2A இந்த மொபைலை வந்து 31st July வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நத்திங் மொபைல் பற்றி நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை, அதோட பெர்ஃபார்மன்ஸும் சரி அதோட டிசைன் வைக்க யூனிக்கான நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி நத்திங் ஃபோன் 2A நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி 31st July வரட்டும் அந்த மொபைல் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கா நம்ம அஃபிஷியலாகவே தெரிஞ்சிக்கலாம். ஜியோ சைட்லேருந்து ஜியோ பாரத் அப்படிங்கிற மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்களா, இப்போ அதுக்கு அடுத்த மொபைலாக ஜியோ பாரத் J1 அப்படிங்கிற மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. சேம் பாரத் பிளான் தான், 123 பிளான் தான், அன்லிமிட்டட் கால்ஸ். இதில் வந்து ஜியோ ஆப்ஸான ஜியோ டிவி, ஜியோ சினிமா ஒர்க் ஆகும். நீங்கள் யூபிஐ கூட இதில் பண்ணிக்கலாம், ஜியோ பேமெண்ட் வழியாக நம்ம அதில் யூபிஐ பண்ணிக்கலாம். இதில் வந்து ரேட் பார்த்திங்கன்னா 1800 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த ஜென்ரேஷனோட கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்காங்க, சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி. பட் பார்க்கலாம் அந்த மொபைல் வந்து எப்படி இருக்குன்னுட்டு. ஜியோலேருந்து ஒரு பிளான் வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பிளான் பார்த்திங்கன்னா, ஜியோலேருந்து 999 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு 2GB டேட்டா, ஹை ஸ்பீட் டேட்டா கிடைக்கும். முன்னாடி இந்த பிளானில் வந்து 3GB டேட்டா கொடுத்துருந்தாங்க, ஆனால் இந்த பிளானில் வந்து 5G அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் கொடுக்குறாங்க, டெய்லி 100 SMS. இதோட பேக் வேலிடிட்டி இவ்வளோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 98 days கொடுக்குறாங்க. முன்னாடி இருந்த பேக் வந்து ஒரு 14 இதில் கம்மியாக கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஒரு டெய்லி வந்து ஒரு 2GB உங்களுக்கு தேவைப்படனா இந்த பேக் வந்து ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் மற்ற பேக்கை கம்பேர் பண்ணும்பொழுது. பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரியல்மி வந்து நான் மொபைலுக்கு மேலே மொபைலாக லான்ச் பண்ணிகிட்டே போகிறாங்க. அதே மாதிரி நாசோ N61 அப்படிங்கிற மொபைலை வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ஸ்பெக்ஸ் பற்றி வேணால் 6.8 HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா 560 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் தான் கொஞ்சம் மொக்கதனம் பண்ணியிருக்காங்க, யுனிசாக்கோட T6112 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பட் கேமராவில் கொஞ்சம் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து 32 MP, ஃப்ரண்ட்டில் வந்து 5 MP ஃபேஸிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்திங்கன்னா இதில் சைன் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் பண்ணாலும் ரேட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ரேட்டில் வந்து மோட்டோவில் வந்து நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட நல்ல மொபைலும் இருக்குது. பட் ரியல்மி இந்த மொபைலை கொஞ்சம் ப்ரைஸ் லெஸ் பண்ணால் இந்த மொபைல் வந்து ஒரு நல்ல சேல்ஸாக தான் இருந்திருக்கும். ஆப்பிள் சைட்லேருந்து இப்போ ஃபோல்டபுள் மொபைல் வந்து வரப்போகுது அப்படின்னு ஒரு வதந்தி வந்து இன்டர்நெட்டை சுற்றிட்டு இருக்குது. பட் அது வந்து இப்போவும் இல்லையா, 2026 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தான் வந்து அவங்க சொன்னாலும் ஆப்பிள் வந்து ஃபோல்டபுள் ஃபோன் இப்போதைக்கு கொண்டு வர பிளான் இருக்காது தான் நம்மளை பற்றி. பட் வந்து ஒரு சில நண்பர்கள் ஃபோல்டபுள் ஃபோன் வரப்போகுதா வரப்போகுதான்னு கேட்டால், ஆப்பிள் சைட்லேருந்து வர்றது இப்போதைக்கு கஷ்டம் தான். மேபி இன்னொரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் மேபி வந்தாலும் வரலாம்.